அன்பான சகோதர சகோதரிகளுக்கு, எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் போதகருமான இயேசு கிறிஸ்தினுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்திலே பலியை பார்க்கிலும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானிக்கலாம். அதன் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வசனம், மத்தேயு 12:7 சொல்கிறது என்னவென்றால், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்ற வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் பார்க்கும்போது அங்கு சொல்லப்படும் இன்னதென்று அறிந்தீர்களானால் என்ற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தையினுடைய உள் அர்த்தம் என்னவென்றால், பலியை குறித்ததான காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, ஆனால் அந்த பலியை குறித்ததான உட்பிரமாணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பலியை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அங்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு பிரமாணத்திலையும், ஒவ்வொரு கட்டளைகளிலும், ஒவ்வொரு கற்பனைகளிலும், ஒவ்வொரு செய்கைகளையும் ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் மேலோட்டமான காரியங்களை மட்டும் பார்த்துவிட்டு அந்த ஆழமான காரியங்களை விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஆழமான காரியங்களில் தான் தேவனுடைய நீதி, இரக்கங்கள், பிரமாணத்தினுடைய முக்கியத்துவங்களை அங்கு நிறைந்திருக்கிறது என்று பார்க்குறோம். ஆனால் அதுகளை விட்டுவிட்டு வெறும் மேலோட்டமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் இந்த பலியினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது, இந்த பலியை குறித்து நாம் வேதத்தில் தியானிக்கும் போது அநேக இடங்களில் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பலியை பார்க்கிலும், பலியை அல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாருங்கள், அதை நாம் தியானிக்கும் போது ஓசியா 6:6 சொல்லும்போது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே சொல்லும்போது பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு என்கின்ற ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. அதே போல் பிரசங்கி 5:1 நாம் வாசிக்கும் போது, பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கே மேன்மைப்படுத்தி சொல்லுகிறார். அதே போன்று நீதிமொழிகள் 21:3 பார்க்கும்போது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்கிறார். அப்போ இங்கே பலியிடுவதை பார்க்கலும் நீதி நியாயம் செய்வது என்கின்ற ஒரு காரியத்தை சொல்கிறார். அதே போல் 1 Samuel 15:22 தியானிக்கும் போது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்கிறார். இங்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கே என்ன பண்ணுறாருனா முக்கியப்படுத்துகிறவராக இருக்கார். இந்த 4 வேறு வேறு காரியங்களை சொன்னாலும் எல்லாம் ஒரே காரியங்களை என்ன பண்ணுதுன்னா நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா முதல்ல தேவனை அறிகிற அறிவு, அடுத்து அவருக்கு செவி கொடுத்தல், அடுத்தது அவருடைய நீதி நியாயங்களை புரிந்து அதன்படி கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள், இதுதான் பலியை விட மேன்மையானது என்கின்ற ஒரு காரியங்களை வேதம் சொல்லுது. அதன் அடிப்படையில் பலியினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது, பலி அப்படிங்கிற ஒரு காரியத்தை வேதத்தில் தியானிக்கும் போது முதல் முதலாக 3:3 தேவனாகிய கர்த்தர் ஒரு பலி செலுத்தியிருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்க்குறோம். அங்கே எங்கே வசனம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3:21 பார்க்கும்போது, அங்கே ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ளாக போய் பாவத்துக்குள்ளாக போகும்போது ஆதாமுக்கும் ஆதாமினுடைய மனைவியாக ஏவாளுக்கும் அங்கே தேவன் ஒரு தோல் உடையை உண்டாக்கி கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தோல் உடை ஏதோ ஒரு மிருகத்தினுடைய தோல் உடையாக இருக்கணும், அந்த மிருகம் பலியிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த பலியிடப்பட்ட மிருகத்தினுடைய தோல் தான் யாருக்கு ஆடையாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆடையாக மாறிச்சு அப்படின்னு பார்க்குறோம். வேதாகமத்தில் முதல் முதலாக தேவனுக்கு யார் பலி செலுத்தினது என்று நிதானிக்கும் போது ஆதியாகமத்தில் ஆபேல் காயின் இருவரும் பலி செலுத்தும்படியாக வருகிறார்கள் என்று பார்க்குறோம். அதில் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று பார்க்குறோம். ஆனால் இருவரும் காணிக்கை செலுத்து வந்தாங்க, ஆனால் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பாருங்கள், பலி செலுத்த வந்தது இருவரும், ஆனால் காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவர் அறிந்ததும் அவருடைய முகநாடி வேறுபட்டது என்று பார்க்குறோம். அப்போ அவருடைய இருதயத்தில் ஒரு தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமான ஒரு கோபம், அந்த கோபத்தின் மொத்தமாக தன்னுடைய சகோதரனையே கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு காயின் போகிறார் என்று பார்க்கிறோம். அவன் தேவன் ஒருவருடைய காணிக்கையை, ஒருவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒருவருடைய காணிக்கையை, ஒருவருடைய பலியை என்ன பண்ணலைன்னா அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் காயினுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளாததற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது என்று பார்க்கும்போது, நாம் அந்த சம்பவத்தின் உள் அர்த்தங்களை நாம் நிதானிக்கும் போது
தேவனுக்கு எது பிரியம் என்று நிதானித்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி ஒரு பலியை செலுத்த வந்தவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமானதோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை செலுத்துகிறேன் என்ற நிலைமையில் வந்தவருடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நாம் அங்கே நிதானிக்க முடிகிறது. அதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து வேதத்தை நிதானிக்கும் போது நோவாவுடைய நாட்களில் நோவா அந்த ஜலப்பிரயத்துக்கு பிறகு வந்து தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய விஷயம், அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். அடுத்ததாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் சற்று நிதானிக்கும் போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் அவரிடத்தில் ஒரு பலியை கேட்கிறார். நீ உன்னுடைய குமாரனை கொண்டு எனக்கு பலி செலுத்து என்று சொல்லும்போது ஆபிரகாம் சஞ்சலமும் வேறு எந்த சிந்தனையும் அற்றவராக கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் தனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதிலே ஒரே சிந்தனை உடையவராக தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு கர்த்தர் சொன்ன இடத்தை நோக்கி பிரயாணப்பட்டு அந்த இடத்தை அடைகிறார். அங்கு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்தின் மேலே ஈசாக்கை படுக்க வைத்து அவரை வெட்டும்படிக்காக தன்னுடைய கைகளை நீட்டும்போது தேவதூதன் அவரை அழைக்கிறார், பிள்ளையாண்டான் மேல் கையிடாதேன். அந்த தருணத்தில் அங்கே ஈசாக்கு பலி செலுத்த வேண்டிய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா பலி செலுத்தப்பட்டுச்சு. ஈசாக்கை அங்கே வந்து பலி செலுத்தலை. ஆனால் கர்த்தர் எப்படி அந்த ஒரு பலியை அங்கே அங்கீகரிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11 மிகவும் அருமையான ஒரு காரியத்தை நாம் சொல்லுது. எபிரேயர் 11:17 வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நாம் ஆதி ஆகமத்தில் நிதானிக்கும் போது அங்கே ஆபிரகாம் பலியாக செலுத்த போனார், ஆனால் பலி செலுத்தலை. ஆனால் தேவன் எப்படி அந்த பலியை பார்க்குறார்னா ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக செலுத்திட்டார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பார்க்குறார். அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் சொல்லுது ஆபிரகாம் அங்கே ஈசாக்கை பலியாக செலுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 19 வசனம் சொல்லுது, மறுபடியும் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, அப்படின்னா தேவன் பலியை அல்ல அந்த பலி செலுத்தவர்களுடைய இருதயத்தை அங்கே உற்று பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆபிரகாம் தேவனுடைய பிரமாணத்தை கேட்டார். அந்த பிரமாணத்திற்கு ஏற்றபடி எந்த ஒரு சஞ்சலமும் அற்றவராக எந்த ஒரு வேறு ஆலோசனை அற்றவராக வெறும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தேவன் எதிர்பார்த்த பலியை செலுத்துவதற்கு என்ன பண்ணார்னா முற்றிலும் முழு இருதயத்தோடு அங்கு சென்றார். அதனால் அந்த பலியை அவர் தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே எபிரேயருக்கு சொல்லும்போது மிகவும் அருமையான வார்த்தை சொல்லப்பட்டது, அவர் பலியையும் செலுத்தினார் மறுபடியும் பாவனையாக திரும்ப பெற்று கொண்டார் என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கக்கூடிய இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்ன, பலியை பார்க்கிலும். அப்போ இந்த பலியை பார்க்கிலும் என்கின்ற தலைப்பில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மெய்ப்பொருளை ஆபிரகாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய இருதயத்தில் தேவன் விரும்பக்கூடிய விருப்பத்தை உடையவராக அந்த பலியை செலுத்தப் போகிறார். அதனால் அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பலியில் தேவனுடைய நீதி, நியாயங்கள், இரக்கங்கள், தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அதனால் தேவன் அந்த பலியை அங்கீகரிக்கிறார். இந்த இருதயம் இல்லாமல் வெளிப்படையாக செலுத்தும் பலிகளில் தேவனுடைய பிரமாணங்கள் நிறைவேறாததுனால அந்த பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறவாக இல்லை. அதனால தான் சொல்கிறார், பலியை பார்க்கிலும் நீதி நியாயங்களும் செவி கொடுத்தலும் கர்த்தரை அறிகிற அறிவும் கீழ்ப்படிதலும் என்கின்ற ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டுச்சு. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நாம் அனைவரும் வேதத்தை கையில் சுமந்து கொண்டு வேதத்தை அதிகமாக நேசிக்கிறவர்களாக வேத வசனங்களை அதிகமாக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்குது. பலியை மட்டும் நாம் செலுத்துகிறோம், அந்த பலிக்கு உள்ளாக உள்ள மெய்ப்பொருளை நாம் புரிந்து கொள்ளாமல் வாழுகிறவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான நிலை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களையும் ஆழமான சத்தியங்கள் உள்ளன. அந்த சத்தியங்களின் உண்மை அறிந்து அதன்படி வாழும்போது தான் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. ஆனால் மேலோட்டமான வசனத்தை படித்து கொண்டு அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் பரலோகம் போய்விடலாம் என்கின்ற ஒரு கருத்துடையவர்களாக நாம் இந்த நாளில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுது வசனத்திற்குள்ளாக மறைந்திருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர்ந்து சத்தியங்களை உணர்ந்து அதன்படி வாழும்போது தான் அந்த பலிக்குரிய வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த பலியை பார்க்கலும் சொல்லும்போது கடைசியாக ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லி முடிக்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். மார்க் 12:29 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம் நிதானிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வேத பாரகனோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வேத பாரகன் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து கேட்குறார், நியாய பிரமாணங்களிலே முக்கியமான பிரமாணம் எது என்று கேட்கும்போது மிகவும் அருமையான ஒரு காரியங்களை, மிகவும் அருமையான அந்த பிரமாணத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
பாருங்கள், அந்த 29 நாம் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை அப்படின்னு சொல்கிறார். முதலாவது பிரதான கற்பனை, ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணத்திலையும் பிரதானமான கற்பனை என்னென்னா, முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு பிதாவாகிய தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறது என்று சொன்னார். பட் இதோட முடிக்கலை, அடுத்தது சொல்கிறார், இதற்கு ஒப்பனையான இரண்டாம் கற்பனை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா முன்னாடி எந்த ஒரு கற்பனை முதன்மையான கற்பனையாக இருந்துச்சோ அந்த முதன்மையான கற்பனைக்கு ஒப்பனையாக இன்னொரு கற்பனை இருக்குது அப்படின்னு சொல்ல வரார். அந்த கற்பனை என்னென்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இரண்டு கற்பனைகளையும் சொல்லிட்டா, முதலாவது பிதாவாகிய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு ஒப்பனையான இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ரெண்டு கற்பனைகளை சொல்லிட்டு மிகவும் அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அப்படின்னா இந்த ரெண்டு கற்பனையை விட வேறு எந்த கற்பனையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மை என்ன பண்ணுறான்னு அந்த வேத பாரகனுக்கு சொல்லும்போது, உண்மையில் அந்த வேத பாரகன் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் அருமையானது. அந்த வேத பாரகன் சொல்கிறார், உண்மையில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க, தேவன் ஒருவர் தான் மெய்யான தேவன், அவர் ஒருவரே தேவன், வேற ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 33 வசனத்தில் நாம் பார்க்கும்போது வேத பாரகன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றார். இந்த இரண்டு பிரமாணங்கள் தான் எல்லா பலிகளை விடவும் முக்கியமானது என்கிறதையும் என்ன பண்ணுறாருன்னா இங்கே சொல்கிறார். இந்த வார்த்தையை வேத பாரகன் சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை என்னென்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். பாருங்கள், அப்போ இந்த கற்பனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமீபமானவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வசனங்களை மட்டும் நிதானிக்காமல் வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களை அறிய பிரயாசப்படுங்கள். தேவன்தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.